பண்டிகைகள் பல இருந்தாலும் தமிழனுக்கே ஒரு பண்டிகை, இயற்கையை தெய்வமாக்கும் தைப்பொங்கல் பண்டிகை, உழவரின் உழைப்பை போற்றும் பண்டிகை, தலைமுறை மாறினாலும் மாறாத பண்டிகை பொங்கல் பண்டிகை. இனிதே நடைபெற நல்லதொரு காலச் சூழ்நிலையை நல்கிய இறைவனை வணங்கி வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பின் உருவம், அறிவின் ஊற்று, பண்பின் சிகரம், எளிமையின் வடிவம் என்ற வரிகளுக்கு பொருந்திய நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று வருகை புரிந்துள்ள நமது கல்லூரி தலைவர் அவர்களை பேரன்புடன் வரவேற்கின்றேன். விளையும் கதிரை வியாபிக்க வந்தவர், ஆம், ஒவ்வொரு மாணவரை முன்னேற பாடுபடுபவர், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இவை ஓரிடத்தில் என்றால் அவரிடத்தில்தான், வீறு கொண்ட நடையுடையவர். நாம் வியந்து சிலர் பயந்து பார்க்கும் நம் கல்லூரி செயலர் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். அன்பின் சேவையில் ஆண்டவன் பார்வையில் அகிலமும் அகிலவே. ஆயிரக்கணக்கான நம் மாணவர்கள் மாணவிகளுக்கு உதவி கொண்டிருக்கும் நம் கல்லூரி குழு உறுப்பினர் திருமதி பிரசிடெண்ட் அவர்களை வருக வருக என மகிழ்வோடு வரவேற்கின்றேன். இவர் கல்லூரிக்கு பழையவர் என்றாலும் இன்று இந்த மேடையில் புதியவர். நம்மளுடைய கல்லூரி குழு தலைவர் அவர்களுடைய மகள் ஸ்ரீயா பாலசுப்ரமணியன் அவர்களை கல்லூரி சார்பில் வருக வருக என வரவேற்கின்றேன். இலக்கை நோக்கும் பறக்கும் பறவைகளுக்கு சிறகுகள் கனப்பதில்லை. அகரம் சொல்லி தந்த திகரம், சிறுத்த முகத்துடன் நம் மாணவர்களை வழிகாட்டும் ஆசான்கள், நம் துணை முதல்வர்கள், குலத்தலைவர்கள், துறை தலைவர்கள், பேராசிரிய பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாம் காலையிலேருந்து பொங்கல் போட்டு ரொம்ப கலைச்சு போயிருக்கிறீங்க. இனிமேல் ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்காக இங்கே இனிய விழா ஒன்றை நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் இன்று என்னுடைய இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். தமிழன் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தான் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு உண்மையான நிகழ்வு. இயற்கையை வழிபட்டான், பஞ்சபூதங்களை வழிபட்டான். அந்த பஞ்சபூதங்கள் தந்த மகிழ்ச்சியினாலே அவர்கள் உழவு செய்து உணவினை உற்பத்தி செய்து அந்த உணவினை உணவு விளைந்து அறுவடை முடிந்தவுடன் முதல் உணவினை இறைவனுக்கு, அந்த இறைவன் என்று கருதக்கூடிய இயற்கைக்கு படைத்தான். அந்த விழாதான் பொங்கல் விழா. இன்று நீங்கள் பொங்கலிட்டு சூரிய பொங்கல் என்று முதன் முதலில் சூரியனுக்கு பொங்கலிடுகின்றீர்கள். அதன் பின்னர் தான் வீட்டு பொங்கல், வாசப்பொங்கல், மாட்டுப்பொங்கல் என்று வரிசையாக நம்ம எந்தெந்த மிருகங்கள் கூட நமக்கு உதவி செய்கின்றன, அதனால் அதற்கும் பொங்கலிட்டு படைக்கின்றோம். அதனால் அந்த விதத்தில் இன்று வந்து இயற்கைக்கு நாம் நம்முடைய நன்றியை, சரியான நேரத்தில் காற்று வீசி மழை பெஞ்சு வெயில் அடித்து நம்ம நட்ட பயிரெலாம் வளர வச்சு, ஏன்னா நம்ம நினச்சா நட்டா உடனே அதுவாக வளர்ந்துருமா? வளராது. அப்போ இயற்கையினுடைய உதவி இருந்தால்தான் நம்மளால் இந்த பிரபஞ்சத்தில் வாழ முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இயற்கைக்கு நன்றி சொல்வதற்காக இந்த நன்னாளிலே நாம் பொங்கலிட்டு இயற்கைக்கு, சூரியனுக்கு, சூரிய பொங்கல் என்று முதலில் சூரியனுக்கு படைக்கின்றோம். ஏன்னா சூரியன் இல்லை என்றால் எந்த ஒரு எனர்ஜியும் கிடையாது. சூரியன் இல்லாத ஒரு வாழ்க்கை உலகத்தை நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. அதனால் சூரியன் தான் வந்து இந்த உலகத்தின் முழு முதற் கடவுள். அதனால் சூரியனுக்கு இன்று நாம் பொங்கலிட்டு மகிழ்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் இந்த பொங்கல் நல் நாளிலே மிகவும் உங்களுடைய வாழ்க்கை பொங்கலை போன்று இனிப்பாக, என்றென்றும் மகிழ்வாக, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நீங்களும் இயற்கையுடன் இணைந்து செயல்பட வேண்டும். இயற்கைக்கு எதிராக போன எதுவும் நீண்ட காலம் இருந்ததாக சரித்திரம் இல்லை. ஆகையினால் இயற்கையோடு இணைந்த வாழ்வை நாம் ஏற்றுக்கொண்டு
இந்த பொங்கலை சிறப்புடன் கொண்டாடி மகிழ்வோம் என்று கூறி, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை பொங்கல் வாழ்த்துக்களை கூறி, இந்த விழாவை இனிதே ஏற்பாடு செய்திருக்கும் முதல்வர்கள், முதல்வர், துணை முதல்வர்கள் மற்றும் துறை பேராசிரியர்கள், குறிப்பாக எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட் பேராசிரியர் தலைவி பொற்செல்வி அவர்களையும், டாக்டர் பொற்செல்வி அவர்களையும், டாக்டர் பிரபு அவர்களையும் வாழ்த்துகின்றேன். இரவு பகல் என்று பாராமல் நேற்றெல்லாம் அவர்கள் நிறைய நேரம் இருந்து இங்கே இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகளை மிகவும் சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். மாணவிகள், மாணவர்கள் அனைவரும் இங்கே பல்வேறு போட்டிகளிலே கலந்து கொண்டு வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள். வெற்றி வாய்ப்பு பெற்றவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்கள். கலந்து கொண்டவர்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். மேலும் இந்த நிகழ்விற்கு மகிழ்ச்சி கூட்டும் விதமாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நீங்கள் நடத்த இருக்கின்றீர்கள். கலை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளும் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மேடையில் அமர்ந்திருக்கும் எனது அண்ணன் திரு பாலசுப்ரமணியன் அவர்களுக்கும், அன்னியார் அவர்களுக்கும், முதல்வர் அவர்களுக்கும், துணை முதல்வர்களுக்கும், புலத்தலைவர்களுக்கும், பேராசிரியர்களுக்கும், பேராசிரியைகளுக்கும், ஆசிரியர்களா பணியாளர்களுக்கும் முதற்கண் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொங்கல் நன்னாளிலே நீங்கள் எல்லாம் சிறப்பாக பொங்கல் கொண்டாடுவதை பார்க்கும்பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த ஏற்பாட்டினை மிகவும் அற்புதமாக செய்திருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் படிப்பு 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 என்று பொழுதனைக்கும் படிப்பே சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு பிரேக் தேவைப்படுகிறது. நிச்சயமாக நம்ம வந்து இந்த கொண்டாட்டங்களை செய்து சிறப்பாக செய்யும் பொழுது கொண்டாடுங்கிறது வந்து இதில் பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து இதில் வந்து நிறைய ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸ், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய கல்ச்சுரல்ஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லா வகையிலையும் நீங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விழாக்களை கொண்டாடுறோம். முக்கியமாக தமிழனுடைய தலை சிறந்த விழாவான பொங்கல் விழா, இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேஸ்ட், கிரீடு, எந்த ஒரு இதுவும், ஒரு மதம் சம்மந்தப்பட்டது இல்லாமல் ஒரு இனம் சம்பந்தப்பட்டது, தமிழர் என்கின்ற ஒரே ஒரு இனம் அப்படி சம்பந்தப்பட்ட ஒரு விழாவாக இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை வழங்கி அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். வாழ்த்துக்கள். உடலணிந்த ஆடை போல் என அணிந்து கொள்வாயா இனி இனி, கண்ணா தூங்காத என் கண்ணின் துயில் உரித்த கண்ணந்தான் இனி இனி. இது
ஜனாடவி கலஜல பிரவாஹ பாவிதஸ்தலே கலேவலம்பியலம்பிதாம் புஜங்க குங்க மாலிகா தமட்ட மட்ட மட்ட மன்னிநாத வட்ட மர்வயம் சகார சண்ட தாண்டவம் தனோது ந சிவ சிவ. அடியே ஒத்த கல்லு ஒத்த கல்லு மூக்குத்தியா என ஒத்த கொத்த வாரியான்னு விட்டு பேசுதான் வரவா கிட்டி தொடவா நீ கண்ணடிச்சா காசு பணம் செலவா தப்பு தவல தலுக்கு மயில் சும்மா ஒத்து கடினி குந்தத்திலே குந்தத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குந்தரமா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் குந்தத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குந்தரமா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் குந்தத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் 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 பட்டு கோட்டை அம்பாள் சகலைய அடிய பார்த்தது இல்லையா பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குறீங்க
உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காரானா, கேட்கவும் மாட்டேங்கிற. ஏ போட, எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்? பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல, அதனால அதுக்கு வெக்க வெட்டி போகல. இருக்காதுங்களா பின்ன?
டான்ஸ் ஆட வருமா? கேட்கல. டான்ஸ் ஆட வருமானு கேட்டேன், அதுக்கே கோபப்படுறீங்க. கொஞ்சம் பாரு. இப்ப நிலைமை முன்ன மாதிரி இல்ல, காலம் மாறி போச்சு. காட்டுல மரம் கட்டி வளர்ந்து யாரும் ஓடுறத பாரு.
இருந்தலாம் இனிமேலே கொக்கரக்கோ கொக்கர கொக்கரக்கோ சேவல் கொக்கரக்கோ சேவக்குவக்குள்ளே பெட்டை கொழி கொக்கரக்கோ சங்க சக்கரம் போல மனசு சுத்தர வேலை சுராங்க நிற்க மாலக்கனவா பாருவானம் துணிப்பு வைக்கிறது மேகம் விலக்கு பொகுத்த சோகம் நீவா சாங்க மயிலே மயிலே என்ன மயக்குறியே.
சொத்து அது எங்க வேணா எப்படி வேணா எப்ப வேணா காட்டுவேன். மேல் நோக்கி தூக்குங்க. இப்ப எல்லாரும் இதே சொல்ற கீழே வீசுங்க. இப்ப எல்லாரும் இதே சொல்றல மாவரிக்க சொன்னா எப்படி அரிப்பீங்க? அப்போ அந்த கடைசி மூமெண்ட் Yes.
அதை நீ மறக்காதே, நீ அதை நீ மறக்காதே. நேற்று நடந்த காயத்தை எழுந்து நியாயத்தை விடலாமா? நியாயம் காயம் அவனே அறிவான். அவனிடமாக நீ விட்டு சென்றால் முடியாது என்பது இல்லை. கடல் போல், மலை போல், காற்றை போல், பூமி போல் நீ பெருமை சேரனா? இருந்தோம், இருந்தோம், சென்றோம் என்ற வாழ்வை தூக்கி போடலாம். நீ நதி போல ஓடிக்கொண்டிரு, எந்த வேறு